வணக்கம் ராய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஸ்டண்ட் கத்துக்க போறோங்க. இது நம்ம தான் லக்கி. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம தம்பிகிட்ட தான் ஸ்டண்ட் கத்துக்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரண்ட் வீல வந்து ஒரு அளவுக்கு தூக்கிட்டு போவோம். ஸ்டாஃபிலாம் அதுவுமே அடிச்சது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு நம்ம எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது வீலிங் அப்புறம் ஸ்டாஃபி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ காலையிலேயே எழுந்துச்சி ரெடி ஆகி கிளம்பிட்டோங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டு, மணி பார்த்து இப்போ எப்பயும் 8 மேலே இருக்குது. ஐ சிங் 8:30. ஓகே ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம லைட்டாக ஒரு 1 hour கிட்ட ஸ்டண்ட்லாம் கற்றுக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாகூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோங்க. இந்த பைக் எடுத்து எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம பெரியல தான் போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்படிலாம் ஸ்டண்ட் கற்றுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தம்பி வந்து என்ன பண்ணிட்டா பெரிய எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னாங்க. என்னடா பெரிய எடுத்துகிட்டு ஆளை கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கான், பேக் கேமரா கட்டுறான். குட்டி டிஸ்ட்லாக் நேற்று போட்டாங்க. நேற்று டிஸ்ட்லாக்கை வந்து இவன் ஃபஸ்ட்டு எடுக்காமையே வண்டியை மூவ் பண்ணிட்டானா, மூவ் பண்ணோன்னா வண்டி வந்து என்னாயிடுச்சு, இந்த டிஸ்ட்லாக் வந்து உடஞ்சிடுச்சுங்க. உடஞ்சி கிராஸாக நிற்கிது. இதை போய் எடுக்கணும், கல் வச்சு அடித்தா வந்துடுங்க. இதுவும் நினைக்கிறேன் டிஸ்பிளே ஏதாவது பிரச்சனை வந்துருமே பயமாக இருக்குது. அதுக்கு மட்டும் சம்பவம் பண்ண சம்பவம் ஆகுது. தயவு செஞ்சு என்ன பண்றீங்க எடுங்கன்னு இங்க பாருங்க, இந்த அளவுக்கு உடஞ்சு போயிருங்க. லாக் வந்து ஓபன் ஆகல, ரெண்டா உடைச்சாச்சு. சரி வாங்க, நம்ம திருப்பி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, தம்பி சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து நம்ம HF டீலக்ஸ் பைக் இருக்குது, அதெல்லாம் அசால்ட்டாக நான் ட்ரை பண்ணிடுவேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, வாங்க ட்ரை பண்ணலாம். அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த HF-ல பஸ் அழகாக தூக்குவாங்க. இந்த பைக்கில் ரொம்ப புஷ் பண்ணி அந்த ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. ஓகே பார்ப்போம், நம்ம தம்பி சொல்லி கொடுக்குறேன் எப்படி சொல்லி கொடுக்குறேன் பார்ப்போம். ஆனால் அவன் அழகாக தூக்கிட்டு போகிறாங்க, பார்க்க ஆசையாக இருக்குது. ஓகே குருநாதா சொல்லி கொடுங்க. ஓகே வேறு லெவல் அங்கே பாருங்க, அவன் அப்படியே தூக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அகெயின் அகெயின் ஆக்சிடென்ட் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அங்க பாருங்க, பார்க்க ஆசையா இருக்கிறாய். வண்டி பக்கமா தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பரவாயில்லப்பா, வண்டிக்கும் ஹெல்மெட்டுக்கும் எல்லாம் செம்மையா இருக்கு. லோகி செம்மையா இருக்குடா அவுட்லுக் பார்க்க, கெட்டப் செம்ம பார்த்து அவுட்லுக் பார்க்க செம்மையாக இருக்கு லோகி. சரி திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொன்று வந்து என்னன்னா நம்மக்கிட்ட இந்த க்ளவுஸு என்னடா இன்னொன்று முட்டிக்கெலாம் போகுது க்ரிப் நீக்கப் நீக்கப்லாம் வாங்கணுங்க.
மேக்கப்லாம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அது போக போக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணலாம். ஆனால் எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்பா. சரி வாங்க திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக பம்ப் பண்ணி தூக்குறப்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து கரெக்டாக கிளச்ச விட்றா. பேக் பிரேக் கால் எடுத்துடாத. தெருதா நீ என்ன தப்பு பண்ணுறேன்னு, பம்ப் பண்ணலன்னா இல்லை, நீ கிளச் ஆக்சிலேட்டர் கொடுக்காம இது பண்ணுற, கொடுத்துட்டு கிளச்சை பொறுமையாக விட்ற, அந்த ரைசிங்கில் ரைசிங்லேயே கிளச்சை விடணும். நல்லா ரைஸ் பண்ணி கிளச்சை விடா, நல்ல வண்டி பாப்பா போயிடும். பண்ணு பண்ணு பண்ண பண்ண தான் வரும். என்னடா பண்ற, ராய் காது குத்து வாங்கியிருப்பீங்க, எவ்வளவு திட்டு திட்டிருப்பான் நம்ம தம்பி. நம்ம இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பைக் ஹைட் பைக்கில் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் அடிக்கிறோம். ஏன்னா பயம் லைட்டாக, ஏன்னா இந்த கொஞ்சம் சேஸ்ட்லாம் கொஞ்சம் அடி கிரிட்டிக்கலாக இருக்குது. நம்ம கீழே கீழே போட்டோன்னா என்ன சாவடிச்சிருவோம், அதனால் கீழே போடாத அளவுக்கு நான் கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் போக போக தளர்ப்பாக பண்ணி விட்டுருவோம். அவங்களாம் போகிறா பேசுகிறான், ரொம்ப திட்டாங்க. ஓகே ஓகே, அம்மா நம்ம வண்டியை ட்ரை ஆக்கி விட்டுட்டோம். இந்த அஞ்சு பெட்ரோல் போட்டுதுங்க, நல்லா வச்சு நல்லா ஸ்டன்ட் பண்ணிட்டோம், நல்லா மைலேஜ் கொடுத்துச்சு. இப்போ என்னன்னா ட்ரை ஆயிடுச்சு. போ ஏற்றி போடு போ, இதுக்கு 100 ரூபா ரெடி பண்ணணுமா? காசு வச்சிருக்கியா? எங்கே போ? இப்போ நம்ம பெருக்கி பெட்ரோல் போடணும், இதுக்கு பெட்ரோல் போடணும். நிறுத்தி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னா, நம்ம தெரியல வந்து ஆயில் வர வந்து ஆர்எஸ் என்எஸ்லாம் பொறுத்த வரைக்கும் 300 ml ஊற்றுறோங்க. இங்கே யாருக்குமே தெரிய மாட்டுது. நம்ம 200 ml ஒருத்தவங்க பேச்சுக்கிட்டு 200 ml ஆயில் ஊற்றிட்டோம். ஊற்றுனதில் என்ன ஆகிடுச்சு, அந்த ஃபோர்க்கு நல்லா சஸ்பென்ஷன் உள்ளே போய் 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 லைட்டாக டாட் இருந்திருக்கு, அது ஆயுஸில் கிழிச்சிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு பற்றி நிறுத்தி வீடியோவில் போடல, ஏன்னா போட்டால் அசிங்கமாக இருக்குங்க. இன்னும் அப்படி தான் நம்மளும் பிரித்து பிரித்து மேஞ்சு மாட்டுறது. சரி அதனால் வீட்டில் எதுவுமே போஸ்ட் போடவே இல்லை, இன்ஸ்டாவில் மட்டும் சும்மா ஸ்டோரி மட்டும் போட்டேன். இப்போ பெட்ரோலுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த காசு நேற்றி கூட காசு இல்லைங்க, ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி அப்படியே சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றி ஒரு 500 ரூபா கிட்டே செலவு பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே 50 ரூபா இருக்குது, பசிக்குது, போய் டீ குடிச்சிட்டு வாங்க கூல் குடிக்க போகலான்னு நினைக்கிறாங்க. வாங்க குளூல் கூல் குடிக்கிற விளாக வந்து போடுறேன். நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. எங்கே இருக்கோம்னா இதுங்க சிஓ ஆஃபீஸ், சிஓ ஆஃபீஸ் தான் காலையில் சிஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் இருக்கும். சரி கூல் குடிச்சு ரொம்ப நாளாக ஆச்சு. முன்னாடி ஒரு காலையில் ஏஞ்சோடனே நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கூல் குடிச்சுட்டு இங்கேருந்து பூம்புகார் ஆச்சு, பூவம் போயிட்டு அப்படியே திருப்பியும் சைக்கிளை போச்சுருக்கோம், சைக்கிளே வருவோம். இப்போ தான் அந்த போகிறதே இல்லைங்க, ரொம்ப நாள் சென்று இப்போ நானும் ப்ரோவும் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போய் இந்த விளாகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விளாகு வந்து நாகூருங்க. காலை காலத்தோடு நாகூர் காசு இல்லைங்க, எல்லாம் வேளாங்கண்ணே போயிட்டு வந்துடலாம். அநேகமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 12 தேதி, அநேகமாக வந்து சனி ஞாயிறு இங்கே ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து
திங்கக்கிழமை தான் வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன். எப்படியும் வேலைக்கு போனால் என்ன சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் அங்கே திட்டுவாங்க, இத்தனை திட்டுலாம் வாங்கிட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் முகத்தில் வேலை பார்க்குறோம், அவங்கள்ட்ட தான் கேட்டாகணும். சரி வாங்க. என்ன எடுக்கிற இது? துவையல் இருக்கும் பாரு, துவையல் இருக்கலாம். எத்தனை எவ்வளோ? ஒன்னு எவ்வளோ? ஒன்று எவ்வளோ? சமையல் இருக்குதுங்க. அப்புறம் வந்து இனிமேல் பைக்கர்ஸ் இனிமேல் ஹெல்மெட் தான் போட்டு போனோம், இந்தமாரி வந்து ஹெல்மெட் போடாமல் போடக்கூடாதுங்க எங்கேயும். ஏன்னா அப்புறம் நம்ம தான் ரூல்ஸை மதிக்கணும், நம்மளே ரூல்ஸை மதிக்கலன்னா அப்புறம் வந்து யாரும் நம்ம பேச்சு நம்மளை மதிக்க மாட்டாங்க. பேச்சு பார்ப்போமா. மீசைக்கும் ஆசை, ஸ்கூலுக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ சைட் டிஷ்ஷுன்னு. இது அது ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று. ஓகே ஓகே. இங்கே ஃபோட்டோ எடுக்கணுமா? கேவரு மிக்சிங், கேவர் மிக்சிங் எப்படி இருந்தோம்? எல்லாமே மிக்சிங்னால கேவர் மிக்சிங், எல்லாம் மிக்சிங். கேவர் கம்பு எல்லாமே ஒரு ஆச்சுங்களா? என்னெல்லாம் பண்ணா இருக்கணும்? சத்தி மித்ரா குடிங்க, தெம்பா இருக்கும். பிளான் போடுறோம், காசு ரெடி பண்ணுறோம், கொடிமலை வச்சு போவோம். ஒன்று தான் ஊரில் இருப்பேன். உண்மையாக சீசன் போகலாம், போயிட்டு மாற்றணும். ஜீனாயர் மாதம் மாற்றணுமா? ஆ, அடுத்து எப்போ மாற்றணும்? ஆறு மாதத்துக்கு ஆயிடுச்சா? போமா கரெக்டு தான். தரும் நான் எங்கேயாச்சும் போகணுண்டா, இங்கேயே சுற்றி கிடக்குறேன். போகணும்னு நினச்சா காசு இருக்க மாட்டேதுங்க, காசு இருந்தால் அமைய மாட்டேதுங்க. போகணும்னு அவ்வளோ ஆசை. இனிமேலாம் வீட்டுக்கு லட்சே கூடாது. நல்லா இல்லை, நீ வெட்டு வெட்டுனுங்கிற மற்ற எல்லாரும் ஆகிக்கும். மீச நல்லா இருக்கு அப்படின்னா மீச எடுக்க விட மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னடா சொல்ற? யாரு கெனியா? சரி, அந்த உலகோட மீச நல்லா இருக்கு. வயசாக மீசா அப்படி இதாக இருந்தா ஆடாயிடும். இது வந்து அரும்பு மீட்டுன்னு சொல்லுவாங்க. நீ மீட் வளர்த்து போறான், வளர்த்து போறாடா. அது எப்படி மீட்டை வளர்த்துனா செய்ய, அதுக்கப்புறம் செட் ஆயிடும் மூஞ்சிக்கு. ராஜேஷன் மரியா இன்னைக்கு உள்ள ஏதாவது காசு அமௌண்ட் ரெடி பண்ணி இன்னைக்கு நைட்டு கொல்லிமலை போகலான்னு பாக்குறேன். காசை காசு அவங்க தான் தரல. ஆனால் நம்ம இந்த வருஷம் இது எல்லாத்தையும் காசு வாங்கி வாங்கி ரொட்டேட் பண்ணி அப்படி இப்படி பண்ணி இது அளவுக்கு போட்டிட்டு வரோம். நீ தரா ரெண்டாவது தரான்னு சொல்லிட்டு அதுமாதிரி அமைஞ்சு கொடுத்து வருவோம்ல. பிடிச்சி பிடிச்சியா? சமோசா ஃபோனில் 30 ரூபா எதுவும் இருக்குது, கையில் 50 ரூபா இருக்குது. அவ்வளோதான், அவ்வளோ போதுங்க. நம்ம கூழ் குடிச்சிட்டு வந்தாச்சு. வர வழியில் என்ன ஆயிடுச்சு, நம்ம குந்தானத்தின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு வந்து இன்விடேஷன் அவங்க அக்காக்கு மேலேன்னு சொல்லி இன்விடேஷன் வச்சான். ஆப்போசிட்டில் வந்து டாட்டா கட்டுறோம், அப்போ தான் தெரியுது ஆகியோயோ ஃபங்க்ஷன் வச்சானே மறந்தே போயிட்டோமே அப்படின்ட்டு. வேறு வழியில் சரி நான் ஒரு பிளான் போட்டேன், சரி அந்த டைமிங்கில் வந்து நம்ம நாகூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே காசு கேட்டேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பாகிட்ட காசு கேட்டேன், கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துருச்சா சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காசில் 200 ரூபா அந்த காசு வந்து மொய் வச்சுட்டு வாழ்த்து நம்மளோட வாழ்த்து எல்லாமே சொல்லிவிட்டு அங்கே அக்காவும் எனக்கு ஃப்ரெண்டு தான் நல்லா பழகிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க அக்கா மூலயமா தான் என் ஜீவா ஃப்ரெண்டு அவனை எனக்கு தெரியும் சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறது என்ன பண்ண எனக்கே தெரிலங்க. நம்ம நினைக்கிறோம் அதுவும் தானாக பிளான் போட்டுட்ருக்கு. சரி அதையும் நம்ம பிளாகில் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ராய் வாங்க போவோம். ஹாய் நம்ம சொல்லுங்க நல்லா இருக்குல்ல ஏன் தம்பியாக வீட்டுக்கு வந்த பிறகு வச்சு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். நல்லா இருக்கா உண்மையில சூப்பராக இருக்கிறா வராமல் இந்த சட்டையை கேட்குறாங்க. இது மாமா கிஃப்ட் பண்ண சட்டம். இது வந்து இன்னும் ஒரு ஒயிட் கோடு ராயலாக இருக்கா ராய் நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணிட்டோம் விலாகை வந்து கண்டினியூ பண்ணவே முடியல. ஸோ வந்து அந்த சின்ன வேலையை போனதுக்கு ஒரு 200 ரூபா சம்பளம் வரும். ஸோ வந்து அந்த எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஸோ நாகூர் இல்லை வேளாங்கண்ணி அந்த சைடு எங்கேயும் போய் விலாகை கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டுங்க. லவ் யூ ஸோ மச் ராய்.